ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஏஎஸ்எல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டுருக்க ஹீரோ 2020 விளையாடுற ஒரு பிளேயர், அதாவது ஃபின்லாண்டை சேர்ந்த சென்டர் மிட்ஃபீல்டரான ஜானி பார்த்தீங்கன்னா, ஏடிகே மோகன்பான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி ரூமர்ஸ்லாம் கிளம்பிட்டுருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எல் இந்தியாவில் நடக்குமான்றதே ஒரு குவஷின் மார்க்காக இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜானி கவாக்கோ பற்றியே பேசிடலாம். இவர் பார்த்தீங்கன்னா இப்போது நடந்துகிட்ருக்க ஹீரோ 2020 பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு ஃபின்லாண்டுக்காக சென்ட்ரல் மிட்ஃபீல்டராக. இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 13 ஆகுது. இவரோட மார்க்கெட் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 33.33 மில்லியன். இவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் முடிவடையுது, அதாவது June 13 அப்போ முடிவடையுது. இவர் இது வரைக்கும் எத்தனை கிளப்ஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 6 கிளப்ஸ்க்கு இது வரைக்கும் அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. வெய்கஸ் லீகா அப்படின்ற ஒரு லீக்ல பார்த்தீங்கன்னா இவர் விளையாடிட்டுருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு கிளப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் டர்கு. இதில் 98 மேட்சஸ் விளையாடிருக்காரு, 10 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட்டி அப்படின்ற கிளப்பில் 9 மேட்சஸ் விளையாடி 0 கோல்ஸ். தேர்ட் கிளப் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்வின்னு ஒரு கிளப்பில் 48 மேட்சஸ் விளையாடி 3 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி கோட்பஸ் அப்படின்ற ஒரு கிளப்பில் பார்த்தீங்கன்னா 34 மேட்சஸ் விளையாடி 4 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ரேண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கிளப்பில் 47 மேட்சஸ் விளையாடி 3 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக இஎஃப்பி அப்படின்னு ஒரு கிளப்பில் 81 மேட்சஸ் விளையாடி 21 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு கிளப்பில் ஒரு நல்ல ஒரு கிளப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 81 மேட்சஸ் வந்து சான்ஸ் எடுத்துக்கு கிடச்சிருக்கு, அதில் வந்து 21 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். சென்ட்ரல் மிட்ஃபீல்டராக இது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான், கண்டிப்பாக ஹீரோ கூட விளையாடிட்டுருக்காரு. இவர் வந்து ஐஎஸ்எல் வர்றதுன்றதே ஒரு நல்ல விஷயம் தான். இது வரைக்கும் ஏடிகே மோகன்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனோட தான் முடிச்சிருக்காங்க. இந்த பிளேயரும் பார்த்தீங்கன்னா மேபி சைன் பண்ணி டீமுக்கு போகிறதுக்கான சான்சஸ்ன்றது இருக்குது, பொறுத்தால் தெரியும். இவர் வந்து ஏடிகே மோகன்பானில் வந்து ஜாயின் பண்ணுவாரா இல்லை அவர் விளையாட லீக்லேயே திரும்பி கண்டினியூ பண்ணுவாரான்னு தெரியல, பார்ப்போம். இந்தியன் சூப்பர் லீக் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும், ஐஎஸ்எல் இந்தியாவில் நடக்குமா இல்லை வேறு எதனா கண்ட்ரியில் நடக்குமா. வேறு எதாவது கண்ட்ரியில் நடந்தால் எந்த கண்ட்ரியில் நடக்கும், எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுவாங்கன்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த டவுட் எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லாம் தேர்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா கடைசி 2 வேவை விட மிகவும் ஃபாஸ்ட்டாக பரவுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் இண்டியான்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் அந்த ரிப்போர்ட் நான் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது ஐஎஸ்எல் அவ்வளோ சூப்பராக நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்தியாவிலே கோவாவில் நடத்தி முடிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோவாவில் அந்தளவுக்கு கொரோனா எஃபெக்ட் இல்லை. இப்போ வரைக்குமே கோவாவில் பார்த்தீங்கன்னா அந்தளவு கொரோனா எஃபெக்ட்ன்றது இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பட் எப்போ வேணால் அது வந்து எப்படி வேணால் மாறும், பிகாஸ் அது வந்து கொரோனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து இந்தியாவே ஆட்டி படைச்சிட்ருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ ஐஎஸ்எல் எங்கே நடத்துவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா ஏஐஎஃப்எஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டிசிஷனை வந்து அவங்க மேக் பண்ணணும். இப்போ வந்து ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து கொரோனா எஃபெக்ட் வந்ததால் அதை அப்படியே பேன் பண்ணி அதை கொண்டு போய் யூஏஇயில் நடத்த போகிறதா வந்து ஷெடியூல்லாம் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. ஐஎஸ்எல்ல நம்ம டைரெக்டாக எடுத்து போய் யூஏஇயில் நடத்தலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா கத்தாரில் நடத்தலாம். அப்படி இல்லை, இந்தியாவில் எஃப்சி கோவில் கரெக்டான ஒரு எல்லாத்தையும் மேக் பண்ணி கரெக்டாக ஒரு பபுள் வந்து இது பண்ணி நம்ம கரெக்டாக நடத்தி முடிச்சதாக வந்து ஒரு பெரிய ரெக்கார்டே சொல்லுவேன். ஏன்னா ஐபிஎல்லே நடக்க முடியாத சுச்சுவேஷன் ஐஎஸ்எல் அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. இல்லை இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி இருக்குது, ஒன்று கத்தார். கத்தாரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொரோனா வைரஸ்ன்றது இல்லை, ஒரு நல்ல கண்ட்ரி ஃபுட்பாலுக்கு வந்து ஒரு ஏஷியாவில் டெவலப்டு ஃபுட்பால் டெவலப்டு கண்ட்ரி தான் வந்து கத்தார் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுஏஇ. யுஏஇயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொரோனா வைரஸ்ன்றது இல்லை. இப்போ வரைக்கும் கொரோனா வைரஸ் எல்லாமே எல்லா நாட்டையும் எல்லா கண்ட்ரியும் ஆட்டி படிச்சுட்ருக்கு. பட் யூஏஇயில் அந்தளவுக்கு இந்த எஃபெக்ட்ன்றதே இல்லை, ஒரு நல்ல கண்ட்ரி. ஐபிஎல் அங்கே தான் நடத்திட்டு முடித்தாங்க, திரும்பவும் நடத்த போகிறாங்க. ஐஎஸ்எல் அங்கே போகிற சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ்ன்றது இருக்குது, எங்கே வேணால் நடக்கலாம். அது வந்து பொறுத்தா அஃபிஷியல்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி டவுட்னா கேட்டுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.